ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏஎஸ்ஆர்பியில் தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான சேலரி வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் அண்ட்லேருந்து உங்களுக்கு சேலரியுமே இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறையா வந்து அலவென்ஸுமே வரும் இதுக்கு எந்த விதமான முன் அனுபவமே தேவையில்ல நிரந்தர அரசு பணி தான் ஸோ தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் மூலியம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் ரெக்யூர்மெண்ட் போர்டில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து வந்திருக்கு ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மஸ் வெல்ஃபேரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க போஸ்டிங் நேம் வந்து ரெண்டு டைப்பில் வந்து போஸ்டிங் இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கேட்டகரிக்கும் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கேட்டகிரிக்கும் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கான சாலரி பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டைப்புக்குமே உங்களுக்கு வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய அலவன்ஸ்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே உங்களுக்கு சேலரியே வரும் இம்பார்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஜூலை வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அதிலருந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸோ டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அக்டோபர் டென்னில் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டயர் டூ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க வேக்கன்சீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஓ கேட்டகரிக்கு வந்து ஒரு நாற்பத்தி நாலு வேகன்ஸ் இருக்கு எஃப் அண்ட் ஏஓக்கு வந்து பாருங்க ஒரு இருபத்தோரு வேகன்சி இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு வேகன்சி இருக்குது அதில் வந்து பாருங்கள் யூஆர் இடபிள்யூசி எஸ்டின்னு பாருங்கள் உங்களுக்கு கம்யூனிட்டி வரை அதுக்கான வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் டீடெயிலாக செக் பண்ணி பாருங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ ஏதாவது ஒரு கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிஞ்சாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ பி டெக் ஆர்ட்ஸ் சயின்ஸ் இந்த மாதிரி வந்து எது முடிச்சுனாலும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி தான் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க ஆனால் உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி பர்சன்ட் வந்து மார்க் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அதையுமே சொல்லியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்க வந்து ஒரு சில குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க ஸோ சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து சென்னை கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கு வந்து சென்டருமே வந்து போடுவாங்க ஏன்னா வந்து இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு த்ரீ சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸாக எது போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து வரும் ஸோ அதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது ஆல்ரெடி நீங்கள் போட்டுவிட்டிங்கன்னா ஸோ அதை வந்து திரும்ப வந்து கேன்சல் பண்ண முடியாது வேறு சென்டர் வந்து போட முடியாது அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் போடுற சாய்ஸ் தான் உங்களுக்கு வந்து வரும் ஸோ அதேமாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பாருங்கள் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு ஸோ அதிலிருந்து பாருங்க உங்களுக்கு வந்து எஸ்ஸி எஸ்டிக்கு வந்து இந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்சேஷன் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்ச்சி எஸ்டி அதே ஓபிசியாக இருந்தால் பாருங்க த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி த்ரீ வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து யூஆர்ஓபிசிஇபிள்யூஎஸ் இவங்களாம் வந்து ஃபைஹண்ட் ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணும் ஹியூமன்ஸ் கேன்டேட்ஸ் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி இதுக்கெல்லாம் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணலாம் போதும் ஸோ ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கும் சேம் ஃபீஸ் பேமெண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க ஹவு டு அப்ளைல வந்து அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து ஏஎஸ்ஆர்பி டாட் ஓஆர்ஜி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ அதுக்கான ப்ரொசீஜருமே பாருங்கள் இதில் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணு எல்லாமே இதில் வந்து எவ்வளோ கேபிளில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி படுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதில் இம்பார்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்க எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா பாருங்க உங்களுக்கு வந்து இமெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு டால் ஃப்ரீ நம்பருமே இருக்குது இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் எதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாருங்கள் டயர் ஒன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நடக்கணும் ஸோ கோயமுத்தூர் சென்னை இங்கே தான் வந்து உங்களுக்கான எஸாமினேஷன் சென்டர் இருக்கும் டயர் ஒன் எக்ஸாமுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பாருங்கள் டயர் டூ வந்து எங்கே நடக்கணும் பாருங்க உங்களுக்கு வந்து வந்து உங்களுக்கு வந்து கண்டெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதை நீங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க எப்போ நடக்கும் என்னங்கிறத ஸோ ஃபர்தராக வந்து உங்களுக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ அப்ஜெக்ட் டைப்பில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் டயர் ஒன் எக்ஸாம் அதில் வந்து டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வரும் அதில் வந்து பாருங்கள் ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஸோ நியூமரிக்கல் எபிலிட்டி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் டயர் டூ வந்து பாருங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் வந்து உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஸோ டயர் த்ரீல வந்து உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அதுக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க சிலபஸுமே இதில் இருக்குது ஸோ டயர் ஒனுக்கு வந்து பாருங்கள் எந்த மாதிரி பேட்டரில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் ஜென்ரல் நாலேஜு ஜென்ட்ரல் எல்லாம் பாருங்க தனித்தனியாக உங்களுக்கு வந்து அதுக்கான சிலபஸுமே கொடுத்துருக்காங்க இந்த சிலபஸ் படி நீங்கள் வந்து படித்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே பாருங்கள் இதில் வந்து நைன்டீன் பேஜஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து சிலபஸ் தான் இதில் இருக்குது ஸோ நீங்கள் டீட்டெயிலாக அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ மொஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்